கோவை 55வது பிஎஸ்ஜி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் இந்தியன் வங்கி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் கடந்த 54 ஆண்டுகளாக ஆண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியை கோவையில் தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இவ்வாண்டு 55வது பிஎஸ்ஜி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கடந்த 9ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டிகள் கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்ஜி டெக் உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. கேரள மாநில மின்சார வாரிய அணியை எதிர்த்து இந்திய விமானப்படை அணி விளையாடியது. இதில் கேரள மாநில மின்சார வாரிய அணி 76-73 என்ற புள்ளிகள் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய இராணுவம் அணியை எதிர்த்து இந்தியன் வங்கி அணி விளையாடியது. இதில் இந்தியன் வங்கி அணி 79 புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றது. எதிர்த்து விளையாடிய இந்திய இராணுவம் அணி 61 புள்ளிகள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியன் வங்கி அணிக்கு முதல் பரிசாக ₹1,00,000 மற்றும் பிஎஸ்ஜி சுழற்கோப்பையும், இரண்டாம் இடம் பெற்ற இந்திய இராணுவம் அணிக்கு 50,000 மற்றும் பிஎஸ்ஜி சுழற்கோப்பையும், மூன்றாம் இடம் பெற்ற கேரள மாநில மின்சார வாரிய அணிக்கு 25,000 மற்றும் நான்காம் இடம் பெற்ற இந்திய விமானப்படை அணிக்கு ₹15,000 பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த விளையாட்டு வீரருக்கான பரிசாக ₹10,000 இந்தியன் வங்கி அணியின் வீரர் ஹரிராமுக்கு வழங்கப்பட்டது. இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவுக்கு கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவரும் சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநருமான ஜி செல்வராஜ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சுமித் சரண் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து இந்தியன் நேவி கூட 10 பாயிண்ட்ல தோத்துவோம். ரொம்ப டிமோலிசானப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பசங்கிட்ட சொன்னேன், ரொம்ப தைரியமாக ஆடுங்க, இதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, இன்னும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலும் நம்ம வந்து செமிஃபைனல்ஸ் ஆடலாம்னு சொன்னேன். அதுக்கேற்றாப்பில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மில் வந்து செமிஃபைனல்ஸும் அந்த அடுத்த மேட்ச் கஸ்டம்ஸ் வந்து 30 பாயிண்ட்ல அடித்தோம். அதுக்கடுத்து வந்து ஆர்மி, இதே ஆர்மி டீமே 12 பாயிண்ட்ஸ் அடித்து குவாலிஃபை ஆகணும் செமிஃபைனல்ஸுக்கு. செமிஃபைனல்ஸில் வந்து கொஞ்சம் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூட ரொம்ப நல்லா ஆடணும். அது அவங்க ரொம்ப நல்ல டீமே இருந்தால் கூட நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி 4 பாயிண்ட்ல வின் பண்ணோம். ஃபைனல்ஸில் திரும்பியும் ஆர்மியோட ஆடும்போது அவங்க எல்லோரும் எங்கள் பசங்க எல்லாருமே நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆட ஆரம்பித்தாங்க. ஆட ஆரம்பிச்சதில் நாங்கள் 17 வருஷம் கழிச்சு இந்த டோர்னமெண்ட்டை வந்து 3வது தடவை வின் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க எல்லோரும் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்து இன்றைக்கி ஆடினதில் எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது. இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணதில் எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்லே நாங்கள் ஸ்டார் பிளேயர் ஹரிராம் அவர் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணி நல்லா விளாட ஆரம்பித்தார். அவர் அப்படியே பூஸ்ட் கொடுத்தார் டீமுக்கு. அப்படியே அப்பப்போ அவர் எப்போ டயர்டாக இருக்காரோ அப்பப்போ நாங்களாம் ஹெல்ப் பண்ணோம். அது இல்லாமல் முயின் பேக், ஜெனி பென்னி, சூர்யா, அப்புறம் தமிழ் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பிஎஸ்ஜி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி 55வது ஆண்டு இந்த வருடம் நிறைவு பெற்றது. இந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள இந்தியாவினுடைய சிறந்த 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. இறுதியாக இந்தியன் பேங்க் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிக்கு வந்து பிஎஸ்ஜி கோப்பைக்கான சுழல் கோப்பை வழங்கப்பட்டது. முதல் பரிசு பெற்ற அந்த அணிக்கு ₹1,00,000 பரிசாக வழங்கப்பட்டது.